السلام أذن فرش زمين السلام أجاني شبري السلام أتاج دار رهنما السلام افتخار أهل கல்பால் உண்மை விசுவாசம் என்னும் ஈமான் கொள்ளக்கூடிய மகத்தான பாக்கியத்தை நமக்கெல்லாம் நசீபாக்கி வைத்த ஹையுல் கையுமான அல்லாஹு அவருக்கு எல்லா போலும் போற்றியும் என்றென்றும் உண்டாகுவதாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரஹ்மத்துல் ஆலமீன், ரவ்ஃபுர் ரஹீம், ராஹத்துல்லா ஷகீன், مراد المستاقين، صاحب الجود والكرم، حياة العالمين، حبيب رب العالمين، جد الحسن والحسين، روح الوجود، نور الله، حبيب الله، معين الله، عين الله، صفوة الله، محمد رسول الله صلى الله عليه وسلم، وصرف كرم مدد وعلم، نائه قومان، اول قلين، اربعي تاتحارا هي، سيد الشهدائي، அசதுல்லா, அசத ரசூலுல்லா, மஹபூபுல்லா, அவுனல்லா, அம்மா ரசூலுல்லா, குர்ரத்த அயினுனா, மல்ஜானா, கௌஃபனா, ரியாதனா, முஸ்தகீசனா, வசீலத்தினா, ரூஹனா, ஜதீனல் ஆஹிரி பிஐதீனா, ஹம்ஸத் அல் கர்ரார் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், அஃபால் அலைனல் பரக்காத் மின் ஹுதாஹி, ஆமீன். சையிதுனா அம்மா ரசூலுல்லாஹி ஹம்ஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மகத்தான உருஸ் முபாரக் உடைய சங்கையான தினமாகும் இந்த சவ்வால் முக்கரம் பிறை 15வது இரவு மாசம். ஐயுல் கரீமான அல்லாஹ் ஜல் ஜலால் அவர் ஹபீபுல் ஆலமான சைதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனதுபாதுகளாகி நம்ம எல்லாம் ஒன்று கூட்டி
அவன் மிக மிக சந்தோஷப்படக்கூடிய அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அளவில்லாத ஆனந்தம் அடையக்கூடிய அற்புதமான அமலில் அல்லாஹ் அவனது தௌஃபீக்கை கொண்டு அவனது பேருபகாரத்தை கொண்டு பெருங்கரணை கொண்டு அவனுடைய அடிமைகளான நம்மையெல்லாம் அவன் ஆக்கி அருள் புரிந்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் தாயிமன் அபதா அல்ஹம்துலில்லாஹி தும்மா அல்ஹம்துலில்லாஹி. எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தெய்வீக திவ்ய திருவாயால் திருவாய் மலர்ந்து அருள் செய்கிறாங்க. கண்மண்ணாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க யார நேசிச்சீங்களோ, நீங்க இந்த உலகத்துல யார பிரியப்பட்டீங்களோ, யார் மீது அன்பு கொண்டீர்களோ அவர்களுடைய அல்லாஹ் அவங்களை சேர்த்து வைக்குவான் கியாமத்தில் என்பதாக நாயகக்குவான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் தெய்வீக திவ்ய திருவாயால் திருவாய் மலர்ந்து செய்கிறாங்க. மாஷா அல்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவன் ஹபீபுல் ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திவ்ய திருவாயால் திருவாய் மலர்ந்து அருள் செய்த அந்த அருள் வாக்கை அல்லாஹ் நமக்கு செல்வாக்காக ஆக்கி தந்தருள் புரிவான். காரணம் மாஷா அல்லாஹ் என்ன, ஹாஜா நாயகத்துடைய அரண்மனையில இருந்து ஹாஜா நாயகத்துடைய அருமை பாட்டனார் கண்மணி நாயகத்துடைய மிகப்பெரிய ஆழமான அன்பிற்கும் பாசத்திற்கும் உள்ளவங்க. ரசூலுல்லாஹி கண்மணி நாயகம் அவர்கள் செய்தன ஹம்சா நாயகத்து பேர்ல எந்த அளவுக்கு மிகப்பெரிய பாசம்னு சொன்னா, நாயகத்துடைய கபுதல் கரீமான கண்மணி நாயகத்துடைய தெய்வீக திவ்ய திரு மகா ஜோதிமயமான ஈரக்குலை துண்டான திருமகளார் சர்வலோக பேரரசியான சையதத்துல் ஆலமீன் கபுத ரசூலுல்லா விதாத முஹம்மதி ஃபாதிமத்துல் பத்துல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமிமா ஃபாதிமா நாயகத்துட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன திருவாக்கு சொன்னாங்க, எனது அருமை ஈரக்குல துண்டான திருமகளே, என்னுடைய அம்மாகிய ஹம்சா நாயகத்துடைய ஹசன் ஹம்சத்துல் கர்ரார் அலி சலாத்துடைய ஹதரத் ஷரீப் ஸ்ரீ ஹம்சா நாயகம் அவர்கள் மாஷா அல்லாஹ் என்ன ஷஹாதத்து முகத்தஸ் ஆகி அவர்கள் இஸ்திரஹா செய்யக்கூடிய அருளாட்சி செய்யக்கூடிய அந்த இடத்தை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். ஃபாத்திமா நீங்கள் அடிக்கடி போய் என்ன செய்யணும், கவனிச்சுக்கணும். ஸ்ரீ ஹம்சா நாயகத்துடைய ரவுதா ஷரீஃபில் செய்தா ஃபாத்திமா நாயகி அவர்கள் அடிக்கடி போய் ஜியாரத் செய்யணும். செய்தா ஃபாத்திமா நாயகி ஹம்சா நாயகத்து ரவுலா ஷரீஃபை அவங்களோட முபாரக்கான பார்வையில் வச்சு கவனிச்சுக்கணும், ஹிதுமத் செய்யணும்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களது ஈரக்குல துண்ட மாஷால சரி ஹம்சா நாயகத்துடைய தர்பார் சொல்லுக்கு மாஷால ஏன்னா பணி செய்யறதுக்காக சரி ஹம்சா நாயகத்துடைய ஹதரத் ஷரீஃப ரவுதா ஷரீஃபில் ஹிதுமத் செய்யறதுக்காக நாயகம் யார மாஷால வைக்கிறாங்க, ரசூலுல்லாவுடைய ஈரக்குலை துண்டான திருமகளார் சர்வலோக பேரரசி சொர்க்கத்துடைய மகாராணி புரிஞ்ச செய்த ஃபாத்திமா நாயகிய மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைக்கிறாங்க. அப்ப இது செய்தன ஹம்சா நாயகத்தின் மீது எம்பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டிருக்கிற அளவில்லாத அன்பும் பாசமும் பிரியமும் நமக்கு என்ன தெள்ள தெளிவாக இந்த விஷயம் நமக்கு படம் பிடிச்சு காட்டுது. புரியுதா? ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தன ஹம்சா நாயகத்தின் மீது என்ன எவ்வளோ பெரிய மஹப்பத்தில் இருக்கிறாங்க நாயகம் அவர்கள் என்பதை நமக்கு என்ன தெல்ல தெளிவாக இந்த விஷயம் தெளிவுபடுத்தி காட்டுது. காரணம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் செய்தன ஹம்சா நாயகத்துக்கு இடையில ரொம்ப ஆழமான தொடர்பு இருக்குது. அன்புடைய ஆழம் கரை காண முடியாத அன்பு, அது மாதிரி குடும்ப பந்தத்திலையும் என்ன அப்படியே வளைச்சு வளைச்சு உறவு.
ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை வாபா நாயகம் சையதுல் முத்தஹரீன் ஓசுல் அக்பர் அபு ரசூலுல்லாஹி சையதுனா அப்துல்லா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அருமை சகோதரர் இளைய சகோதரர் சையதுனா சையது ஷுஹதாயி ஹம்ஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அதாவது சையதுனா அப்துல்லா நாயகமும் சையதுனா ஹம்ஸா நாயகமும் மஷா அல்லாஹ் என்ன ஒரு வாப்பா ரெண்டு உம்மா ஒரு வாப்பா ரெண்டு உம்மா மாஷால் சேதுனா அப்துல்லா நாயகத்துடைய அருமை வாப்பா நாயகமான சேதுனா ஷைபத்துல் ஹம்த் அலைஹிஸ்ஸலாம். ஷைபத்துல் ஹம்த் யாரு? சேதுனா அப்துல் முத்தலிப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்துல் முத்தலிப் நாயகத்துடைய ஒரிஜினல் பேர் என்ன, அசல் பேர் என்ன? ஷைபத்துல் ஹம்த். ஷைபத்துல் ஹம்த் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மாஷால் சேதுனா அப்துல்லா நாயகத்துக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்காக மதீனா முனவராக போய் மாஷால பெண்ணை தேர்வு செஞ்சு அன்னாடி நாட்டப்படி மதீனா முனவராக்கு வராங்க. நாயகத்துக்கு அருமை உம்மா நாச்சியார் செய்தத்தினா அல் விலாயத்துல உதுமா சித்திகத்துல் குப்ரா உம்ம ரசூலுல்லாஹ் செய்த அமீன் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் பரகாத் மினா தானத்தன் ஆமீன் ஆமீன். நாயி மாஷால் அவங்கள பெண் பார்க்கறதுக்காக மதீனா முனவராக்கு வராங்க. செய்தனா அப்துல் முத்தலிப் அலைஹிஸ்ஸலாம் கர்ம நாச்சாருமே பாட்டனார் மாஷால். இந்த திருநாமங்கள் என்ன என்ன நாம சொல்றது கேட்கறது பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் ஜல்லா ஷானஹு நம்முடைய எல்லா பாவங்களையும் மாஷால என்ன மன்னிச்சு நமக்கு அல்லாஹ் துனியாவையும் ஆகிறதையும் ஆனந்த பேரானந்த பூகாவனம் நமக்கு ஆட்சி கொடுத்துருவான் மாஷால. அப்ப அல்ஹம்துலில்லா ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை பாட்டனார் கிராண்ட் ஃபாதர் ரசூலுல்லாஹ்வுடைய ஹோலி கிராண்ட் ஃபாதர் ஹஜ்ரத் சையதுனா ஷைபத்துல் ஹம்த் என்ன செய்யறாங்க? மதீனா முனவராவுக்கு வராங்க. நாயகத்துடைய அருமை வாப்பான சையதுனா அப்துல்லா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மாஷா அல்லா கல்யாணம் முடிகிறதுக்கு பெண் பார்க்கறதுக்கு மாஷா அல்லா மதீனா முனவரால வந்து பனு ஜஹராங்கிற குடும்பம் பனு ஜஹரா அவங்களும் குறைசி குடும்பத்தில் உள்ள கிளைதான் பனு ஜஹரா. அந்த பனு ஜஹராங்கிற பரம்பரையில மாஷா அல்லா ஹசரத் வஹப் அலைஹிஸ்ஸலாமுடைய திருமகளை சைதுனா அப்துல்லா நாயத் அல்லா நாட்டப்படி பொண்ணு பார்த்துடுறாங்க. சைதுனா வஹப் நாயத் திருமகன் யாரு? நம்முடைய அருமை ஆர்வி ரச்சகி ஆகிய கண்மன் நாயத்திலேயே அருமை உம்மா நாச்சியார் செய்தா ஆமினா அலைஹிஸ்ஸலாம் ஆமினா செய்த ஆமினா பின்த் வஹப் அலைஹிஸ்ஸலாம் மகனாருக்கு மாஷா அல்லா ஹசரத் வஹபுடைய திருமகளான செய்த ஆமினா அலைஹிஸ்ஸலாத்தை பொண்ணு பார்த்துட்டு ஷைபத் ராம் என்ன செய்யறாங்க? வஹபுடைய ஹசரத் வஹபுடைய சகோதரர் வஹபுடைய சகோதரர் மாஷா அல்லா அவங்க பேர் அஹிப். வஹபுடைய சகோதரர் அஹிப் அஹிபுடைய திருமகள் ஹாலா ஹாலாவை தனக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டாங்க. வாப்பாக்கும் கல்யாணம் மகனும் கல்யாணம் சைதுனா அப்துல்லா நாயகத்துக்கும் சைதா ஆமினா நாயகிக்கும் திருக்கல்யாணம் சேம் டே மாஷால்லா. சைதுனா ஷேமத்துல் ஹம்து நாயகம் அப்துல் முத்தலிப் நாயகத்துக்கும் ஹாலா அம்மாவுக்கு கல்யாணம் மாஷால்லா. மாஷா அல்லா சைதுனா அப்துல்லா நாயகம் அவர்கள் முபாரக்கான நெத்தியில அல்லாவுடைய ஜோதியாக ஜொலிச்சுக்கிட்டு இருந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் நாட்டப்படி மாஷா அல்லா செய்த ஆமினா அலைஹிஸ்ஸலாமுடைய பரிசுத்தமான மனை வயிற்றில் அல்லாஹ் கொண்டு வந்தான். அவ்வள ரஜபுல் முரஜப் ரஜபு மாசம் பிற ஒன்று வியாழன் பின்னேற வெள்ளி இரவு மாஷா அல்லா. என்ன அதே நாடு ஷைபத்துல் ஹம்து நாயத்துடைய சுல்பு ஷரீஃபில் முதுகந்தண்டு முபாரக்கான முதுகந்தண்டு முள்ளில் இருந்த வாரிசை ஹாலா உமாட வயதுக்கு எல்லாம் கொண்டு வந்தான். அவங்க தான் செய்தா ஹம்சா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்ப நாயகம் செல்லாசம் அவர்களுக்கு மாஷா அல்லா வாப்பா வழியிலையும் சொந்தம் உம்மா வழியிலையும் சொந்தம். வாப்பாக்கு மாஷா அல்லா செய்தா ஹம்சா நாயகம் எப்படி சகோதரரோ இளைய சகோதரரோ அது மாதிரி உம்மாக்கு மாஷா அல்லா அவங்கள கசின் சிஸ்டருடைய திருமகனார் மாஷா. புரிஞ்சா? ஹம்சா நாயத்தரி உம்மா நாயகத்துக்கு உம்மா முறை வேணும். உன்ன உம்மான சகோதரி கண்மன் நாத் அருமை உம்மா நாச்சியா ஹம்சா நாயத்துக்கு உம்மா வேணும் மாஷா இல்ல ஏன்னா உம்மான சகோதரி. புரியுதா? அப்ப எத்தனை பந்தமாச்சு? ரெண்டு பந்தமாச்சு. எத்தனை உறவாச்சு? ரெண்டு உறவாச்சு மாஷா.
இந்த பரிசுத்தமான உறவுகளை என்ன மாஷால்லா அல்லாஹ்வுடையால் நாம என்ன தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னு சொன்னா நம்மளோட ஈமானுக்கும் சலாமத்து மாஷால்லா நம்முடைய உறவுகளை எல்லாம் அல்லாஹ் மாஷா என்ன செய்வான், நம்மோட நல்ல உண்மையான பிரியத்துல அல்லாஹ்க்கு மாஷால்லா இம்மைக்கும் மறுமைக்கும் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமான உறவுகளை அல்லாஹ்க்கு தருவான் மாஷா. விளங்குதா புரிஞ்சா? சைதுனா ஹம்ஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் சையதுல் அம்பியா வல் முர்சலீன் ஜத்த ஹாஜா முஹினுத்தீன் ஹஜானா தலைமை பாட்டனார் சைதுனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சைதுனா ஹம்ஸா நாயக்கிடையில எத்தனை உறவு? ரெண்டு உறவு மாஷா. புரிஞ்சா? ரெண்டு உறவு மாஷா. சைதுனா ஹம்ஸா நாயகம் சைதுனா அப்துல்லா நாயத்துக்கு என்ன இளைய சகோதரர், சுமால் பிரதர், தம்பி, உமா உமா ரெண்டு பாப்பா ஒண்ணு. அதே நேரத்துல சேதன ஹம்சா நாயத்திரி உமாவும் கண்மண் நாயத் அருமை உமா நாச்சியாரும் கசின் சிஸ்டர் மாஷால். வஹபு நாயத்திரி புள்ள திருமகளா செய்த அமினா நாயி, அஹிபுடா அவட புள்ள ஹசரத், அஹிபுட புள்ள ஹசரத் ஹாலா அம்மா ரதியல்லாஹு அன்ஹா ஹம்சா நாயத்திரிய அருமை உமா மாஷால். அப்போ வாப்பா வழியிலையும் சொந்தம், உமா வழியிலையும் சொந்தம், வாப்பா வழியிலையும் சொந்தம், உமா வழியிலையும் சொந்தம் மாஷா. செய்து சுகதாயி செய்தா ஹம்சா நாயம், அதாவது ரஹமத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். செய்து சுகதாயி ஹம்சா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன ஏராளமான தாராளமான கணக்கில்லாத சிறப்பு பெயர்களை செல்லமா சரதாலசன சூட்டி அடக்கிவாங்க. செய்தா ஹம்சா நாயத்தை அசதுல்லா அல்லாவுடைய சிங்கம், அசத ரசூலுல்லா அல்லாட ரசூலுடைய சிங்கம், காஷிஃபுல் குரப் கஷ்டங்களை சஞ்சலங்களை துன்பங்களை எல்லாம் துடை தெரியக்கூடியவர். என் வாழ்க்கையில நான் பார்த்திருக்கிற மாஸ்டர் எத்தனையோ வேதனைகளை எல்லாம் சோதனைகளை எல்லாம் கஷ்டங்களை எல்லாம் என்ன மாஷால்லா பேரானந்தமாக எனக்கு மாத்தி கொடுத்துருக்குறாங்க அம்மா ரசூலுல்லா சைதுனா ஹம்சா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவங்க நாலஞ்சு சரி இப்படியே சதுக்கா சரி பண்ற மாசம் புரிஞ்சா? போது சரி இப்படி என்ன நீயத்து செய்யற எந்த ஒரு ஹைரான விஷயமும் விட்டு போவாது. அது மாதிரி அதாவது கணக்கில்லாத காரூண்யமானவங்க நம்மளை பெரும் பெரும் பலா முசீபத்துகள்ல இருந்தும் அல்லாஹ் ரசூலுடைய கோபத்திலிருந்து நம்மளை காப்பாத்துறதுல ஹம்சா நாயத்துடைய கிருபா கடாசி என்ன அது எல்லை இல்லாதது மாஷா. அப்ப காஷிஃபுல் குரபுன்னு நாயத்துல ஹசன் அவர்களுக்கு என்ன சிறப்பு நாமம் கொடுத்தாங்க, சிறப்பு பேர் சொல்லி அழைப்பாங்க சல்லாஹு காஷிஃபுல் குரப். காஷிஃபுல் குரபுனா என்ன அர்த்தம்? கவலைகளை நீக்கி வைக்கிறோம். புரிஞ்சா? முடிமைகளை பல பொருள் இருக்கு, வேதனைகளை மாத்திரம் சோதனைகளை நம்மளை விட்டு அகற்றி வைக்கிறோம். புரிஞ்ச? காஷிஃபுல் குரப் செய்தனா ஹம்சத்துல் கர்ரார் அலைஹிஸ்ஸலாம் அவ்வால் அலைஹிஸ்ஸலாம் பரக்காத் மின் உதாரத்தானா ஆமீன். மாஷால்லா என்ன செய்தனா ஹம்சா நாயத்துடைய ஒளிமயமான பிறப்பு என்ன விசேஷம், காரணம் என்ன அவங்களோட உம்மை பாப்பாக்கு அவங்கள ஹம்சா நாயத்திரி உம்மா அப்ப கல்யாணம் எப்ப முடியுது? அல்லாடி ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சங்கையான வாலிதேன் ஷரீஃபனுக்கு நிக்காக எப்போ நடக்குதோ அதே நாள் தான் ஹம்சா நாயத்துடைய நிக்காக நடக்குது. புரிஞ்ச? உம்மாட பரிசுத்தமான மணி வயிற்றுக்கு ரசூலுல்லாஹும் ஹம்சா நாயகமும் அவங்க அவங்கள ரெண்டு பேர் உம்மாட மணி வயிற்றுலையும் ஒரே நாள்ல வந்தா ஆமா சார், அது பெரிய பாக்கியம். உலகத்துக்கு அவங்க வருகை என்ன ரஹமத்துல் ஆலமீனுக்கு பின்னாடியே வராங்க மாஷா அல்லாஹ். ரஹமத்துடைய ரஹமத்தா வர்றாங்க, ரஹமத்துடைய ரஹமத்தா வர்றாங்க மாஷா. செய்து சோதா ஹம்சா அலைஹிஸ்ஸலாம். அதனால மாஷா அல்லாஹ் மக்கத்துல அவர்கள் என்ன அழகுலையும் சரி வீரத்திலையும் சரி ஈகையிலையும் தாராளத்துல கொடை கொடுக்கறதுலையும் சரி எல்லாத்துலயுமே தண்ணி விரட்டுறவங்க மாஷா. ஒரு
ஒரு பெரிய மாவீரருடைய வீரத்தை யாரு வந்துட்டு போந்து பேசணும்? நோஞ்சானா ஒரு மாவீரர் போந்து பேசணும். பேஷக் பாரகல்லாஹ், புரிஞ்சா? ஒரு மாவீரர் பேசணும். அந்த காலத்துல அரபு நாட்டிலையும் அரபல்லாத நாட்டிலையும் பிரபலமான மிகப்பெரிய மாவீரர் யாரு? ஹஸ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. குஸ்தில பயணுவான்ல, ஏன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு நடைய குஸ்தியா தான் இருக்கும். அந்த நடக்கிற ஸ்டைல முன்னாடி என்ன ஜின்னு வந்தா கூட பயந்துகிட்டு நான் அப்படி இருக்கு நட. அந்த உமர் மாஷா அல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு செய்தன ஹம்சா நாயத்துடைய பஹதூர் மாஷா அல்லாஹ், ஹம்சா அம்மர் ரசூலுல்லாஹ் ஹம்சா அலி இஸ்லாமுடைய சுஜாகத்தை அவர்களுடைய அந்த பாரதூரமான அந்த பேராற்றல மாஷா அல்லாஹ் உமர் ரலியல்லாஹு மாஷா அல்லாஹ் பிரமிச்சு போய் பேசுவாங்க. மாஷா உமர் ரலியல்லாஹு மக்கத்துல மட்டுமல்ல, உமர் ரலியல்லாஹு அன்ஹு வியாபாரத்துக்கு ஷாமுக்கு, சிரியாக்கு, பலஸ்தீனுக்கு, ஈஜிப்டுக்கு, ரோம்கெல்லாம் போனா அங்க உள்ள ஈசாயி, கிறிஸ்டியானிட்டி, ஜூஸ், யகூதிகள் அதுல உள்ள பயில்வான்கள் அந்த காலத்துல தானே ஷோ. இப்ப கிரிக்கெட் மேட்ச் மாதிரி, ஃபுட்பால் மேட்ச் மாதிரி, ஒலிம்பிக் மாரத்தானே அது இது, ஏன்னா ஹை ஜம்ப், லாங் ஜம்ப், மாரத்தான் ஜம்ப், வேற ஜம்ப் இல்ல. எனக்கு ஒரு மாதிரி பாக்குறேன், புரிஞ்சா? எல்லாம் என்ன, அப்ப ஒண்ணும் கிடையாது. அப்ப ஒரே இதுமா வாழ்வீச்சு, அம்பு விடுறது, அதாவது போருக்குள்ள தற்காப்பு கலை. அடுத்து என்ன பிரபலமானது? குஸ்தி. போர் யுத்த காலத்திலயுமே முதல்ல முபாரசான் அரபியில சொல்லுவாங்க. முபாரசான் என்ன? முதல்ல குஸ்தி தான் முதல் நடக்கும். ரெண்டு அணிகள் முதல்ல முதல்ல பயில்வான இறக்கி விட்டு மாசால கை சண்டை நடக்கும், அப்புறம் தான் வாழ் சண்டை ஆரம்பிக்கும். அது அரபியில பேர் முபாரசான் சொல்லுவாங்க மாஷா. ஏன்னா அப்ப அலமதுல்லா என்ன இந்த குத்துச்சண்டை, குத்துச்சண்டை சாம்பியன் யாரு? ஹஸ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க மாஷான தஅஜ்ஜுப் ஆவாங்க சையத் ஷோதா ஹம்சா அலைஹிஸ்ஸலாமுடைய பஹதூரை பார்த்து. மாஷால் ஆச்சரியப்படுறாரு. சாதாரண ஆள் இல்ல, அதுதான் விஷயம். புரிஞ்சா? என்ன மாதிரி ஒண்ணு மாதிரி நோஞ்சா இல்ல, என்ன மாதிரி நீ நல்ல இதா இல்ல, புரிஞ்சா? மாஷால என்ன இதுமே ஹம்சா நாயத்துடைய அந்த பாரதூரமான பேராற்றலை கண்டு யாரு ஆச்சரியப்பட்டு ஆச்சரியப்பட்டு பேசாத நாள் கிடையாது உமர் ரலியல்லாஹு அன்ஹு. சரி, ஹம்சா நாயத்துடைய அந்த பகதூர சுஜாத் மாஷா அப்படி அல்ஹம்துலில்லாஹ் வீரத்திலையும் அதே நேரத்தில் அன்புலையும் அருளையும் கொடையிலையும் ஈகையிலையும் இப்படி அல்லாஹ் சந்தோஷப்படக்கூடிய அத்தனை அஹ்லாக்களையும் மொத்தமா அல்ல, அந்த அத்தனை அஹ்லாக்குடைய மொத்த உருவாக்கி வச்சிருந்தான் நம்ம ரசூலுல்லாஹி சைதுனா ஹம்சத் அல்கர்ரார் அலைஹிஸ்ஸலாம். இதெல்லாம் காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய நூறு முத்தலக்கான வஜூது ரஹ்மத்தான ஹபீபுல்லாஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்களோடு இருக்கிற ஆழமான அந்த உறவு பந்தம். ரசூலுல்லாஹோட இருக்கிற ஆழமான உறவு பந்தம், பாப்பா வழியிலேயும் உறவு, உம்மா வழியிலேயும் உறவு. அதாவது ஹம்சா நாயத்திரி உம்மாக்கு அவங்க ஒரு புள்ளத்தான், ஹாலாமாக்கு ஒரு புள்ளத்தான். அப்போ சைதுனா ஷைபுத்துல் ஹம்தானா அப்துல் முத்தலிப் நாயகம் அவங்களோட மக்கள்லேயே நாயகம் சொல்லலா அலை சொல்லும் அவர்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனது யாருன்னா ஹம்சா நாயகம் தான் மாஷா. ஏன்னா மற்ற பேர்லாம் உமா வழியில சொந்தம் இல்லை, பாப்பா வழி மட்டும் ஒன் சைடு மட்டும் என்னன்னு சொந்தம். இது அப்படி இல்லை, உமா வழியிலையும் ஒரே குடும்பம், பாப்பா வழியிலையும் ஒரே குடும்பம் மாஷா. ஹம்சா நாயத்திரி உமா என்ன ஹாலாமா ரலியல்லாஹு அன்ஹா கண்மன் நாயஸ்லாஸ் அவர்களுக்கு ஒரு ஒரு உரையில தாதி வேணும், கிராண்ட் மதர், பாபாவுக்கு சின்னம்மா, இன்னொரு முறையில மாசால உம்மாக்கு சகோதரி சின்னம்மா, ஒரு பக்கம் கிராண்ட் மதர், ஒரு பக்கம் ஆண்டி, சின்னம்மா ஒரு பக்கம், பாட்டியா ஒரு பக்கம், பேரை மறந்துடாதுங்க.
ரம்ஜான் ஆயத்துல உமா திருநாமம் என்ன? ஹாலா ரதியல்லாஹு அன்ஹு. அது பாப்பா பேர் என்ன? அஹிப். ஹஜ்ரத் அஹிப் ரதியல்லாஹு அன்ஹு. ஹஜ்ரத் வஹப் நாயகத்திலே சகோதரர் அஹிப். புரியுதா? அப்போ இது ரெண்டு உறவு மட்டும் இல்லாம மூணாவது ஒரு பந்தம் இருக்குது. மூணாவது ஒரு பந்தம், அது என்ன? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் செய்த சோதா அம்மா ரசூலுல்லாஹ் ஹம்ஸா அலைஹி ஸலாம் அவர்களும் துவைபா அப்படின்னு சொல்லக்கூடிய தாயிட்ட ரெண்டு பேரும் பால் குடிச்சாங்க. அதுல நாயகத்துக்கு பால் குடி சகோதரர்களும் கூட மாஸ்டர். துவைபான்னு சொல்லக்கூடிய தாயிட்ட மாஷால்லா ரெண்டு பேர் வருது. தூபா துவைபான் மாஷால். புரியுதா? ஒரு அர்த்தம் தான் ரெண்டுக்கும். பூங்காற்று நாயகத்துக்கு பால் கொடுக்குற உமாக்கு என்ன பேர்? எப்படி எல்லாம் சாதாரண பேர் கொடுப்பானா? பூங்காற்று மாஷால். சோபன காற்று என்ன? அப்போ அந்த தாயிட்ட நான் ரெண்டு பேரும் பால் குடிச்சிருக்கிறார். எப்பெருமானா சல்லாஸ்லாம் பால் குடிச்சாங்க, ஹசரத் ஹம்சா அலைஹிஸ்ஸலாம். இப்படி முச்சுடராக மாஷா அல்ல சுன்னத்து நபவி மூணு. ஆகையால் மாஷா அல்ல என்ன? மூன்று வகையில முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சர்வ கர்ம முதலாளம் நாயக கோமானுடைய அஹ்லு பைத் அத்ஹார் பரிசுத்த பரம்பரை நெருக்கத்திலையும் ஆழத்திலையும் பேராளமான பேரன்பு மிக்க உறவா இருக்குது. ரஹ்மத்தன் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸர்ரப கர்ம முதலாளம் நாயக கோமான் அவர்களுக்கும் அம்மா ரசூலுல்லாஹி சைதுனா ஹம்ஸத்துல் கர்ரார் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு இடையில உள்ள அந்த ஆழமான தொடர்பு மாஷா அல்லாஹ். அப்ப மாஷால்லா என்ன? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவம் காலத்தை கடந்த கண்மணி நாயகத்துடைய 40வது முபாரக்கான வயசுல நபித்துவம் பகிரங்கப்பட்டுச்சு. 40 வயசுல ரசூலுல்லாஹ் நபி ஆகல. சில முட்டாப்பா இன்னைக்கு அப்படி நடிச்சு பேசிருக்கிறான். புரிஞ்சா? நாயகம் யாரு? ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம். அல்லாஹ் கிரியேட் பண்ண முன்னாடியே முஹம்மது ரசூலுல்லாஹ் நபியா இருக்கிறாங்க, ரசூலா இருக்கிறாங்க, உள்ள அசுமா இருக்கிறாங்க. புரிஞ்சா? ஆதம் அலைஹி ஸலாம் இல்ல, ஆனா மாஷால்லாஹ் என்ன? ரசூலா இருக்கிறான், நபியா இருக்கிறான், ரசூலா இருக்கிறான். புரிஞ்ச? அப்போ உம்மாட பரிசுத்தமான மனை வைத்து உலகத்துக்கு நாயகம் வந்ததும் சையதுல் அம்பியாய் வல் முர்சலீனா தான் வந்தாங்க. ஹாதம் ரசூலுல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ காலத்தை கடந்த கண்மணி நாயகத்துடைய 40வது வயசுல நபித்துவம் பகிரங்கப்பட்டுச்சு. நபித்துவம் பகிரங்கப்பட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 வருஷம் மக்காவில் இருந்தாங்க. 40 வயசுல நபித்துவம் பகிரங்கப்பட்டுச்சு. 53 வயசுல தான் மதீனா முனவராக ஹிஜ்ரத் ஆனாங்க. இந்த 13 வருஷத்துல கண்மணி நாயகம் ஈமான் கொண்ட உள்ள முஹாஜிர்கள் அன்சாரிர்கள் சஹாபா கண்மணிகள் ரதுவானுல்லாஹி தஆலா அன்ஹும் அஜ்மயீன் வநஃபஅனா மின் பரகாதிஹிம் ஃபித்தாரின் ஆமீன். அவர்களை சஹாபாக்களை மூமினீன்கள்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல நாயகம் மாஷால்லா என்ன 13 நல்லா கவனிக்கணும். 13 வருஷமா மக்கத்தில் இருந்திருக்கிறாங்க. அப்போ யா ஐயோ அல்லது ஆமனுங்கிற கிதாபு ஒன்று கூட மக்காவோட நாசிலாள எல்லாம் மதினா ஷரீஃப்ல மதினி ஆயத்து மக்கால நாசிலான ஆயத்து போல யா ஐயோ ஹன்னாஸ் தான். யா ஐயோ ஹன்னாஸ் சஹாபாக்கள மக்கத்துல மூமினீர்கள்னு சொல்லி அல்லாஹ் சானஹு வதஆலா யா ஐயோ அல்லது ஆமனோ கிதாபுக்கு முன்னாடி மக்காவுல மூமினீன்கள்னு சஹாபாக்களுக்கு பேர் வச்சாருன்னா ஒரே ஒரு ஆயத்து தான் இறக்கணும் மாஷா அல்லாஹ். அந்த ஆயத்து எப்ப இறங்கினதுன்னு சொன்னா சையது ஷோதாயி அம்மா ரசூலுல்லாஹி சையதுனா வக்குர்ரத் அயுனுனா மல்ஜானா ஔதனா
ஹம்சத்துல் கர்ரார் அவர்கள் மாஷாலா அஷ்ஹதுல்லா இல்லாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் ஷஹாதத் சொன்ன உடனே ஆயத்தான் நாசிலாத் மாஷா யா அய்யுஹன் நபி ஹஸ்புகல்லாஹ் நபியே நாயகமே தங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன் ஹஸ்புகல்லாஹ் வமனி தபஅக மினல் முஃமினீன் தாங்களை பின்தொடரக்கூடிய மூமினர்கள் தங்களுக்கு போதுமானவன் அல்லாஹ் ஜல்ல ஷானு என்ன சொல்ல வர்றான் ஹபீபே நான் என்னுடைய ஹம்சாவை உங்களுக்கு மாசால என்ன கொடுத்துட்ட மாசால புரிஞ்சா நான் உங்களுக்கு போதும் நான் பார்த்துக்கிற மாசால என்னுடைய நாட்டப்படி உங்களுக்கு எல்லா ஹிதமத்தும் எல்லா உங்களுக்கான நுசுரத்தும் ஹம்சத்து கர்ரார் செய்வாப்ல மாசா புரிஞ்சா ஹம்சா நாயத்து பரக்கத்தை கொண்டு எல்லா சஹாபாக்களுக்கும் சாபிக்கும் அவளும் உள்ள முஹாஜிரீன்கள் அன்சாரி அவ்வளவு பேருக்கு என்ன முத முத மூமினீங்கிற அந்த சிறப்பான உண்மை விசுவாசிகள் ஈமான்தாரிகள் அந்த பட்டம் எவ்வளவு பெரிய பட்டம் அல்லாஹ் கொடுக்குறான் அல்லாஹ் கொடுக்கல அல்லாஹ் கொடுக்குறான் யாரு பட்டம் சனது யாரு கொடுக்குறா அல்லாஹ் ரப்ப ரப்பனா ஐயர் கையுமான ரப்பதுல் ஜலால் கொடுக்குறான் மாஸ்டர் சொல்றவங்கள நபிக்கு மீனிங் என்ன நபியுடைய டெஃபினிஷன் என்ன நபி அல்லாஹ் கூப்பிடுறான் யா ஐயுஹ நபி ஓ எனக்கு மிக மிக நெருக்கமான ரொம்ப ரொம்ப எனக்கு க்ளோஸ் ஆன என்னால் எல்லா மறைவான விஷயங்களும் அறிவித்து தரப்பட்ட என்னுடைய பரிசுத்தமான அடியாரு நபிக்கு டெஃபினிஷன் என்ன அல்லாஹ்வால மறைவான ஞானங்கள் வழங்கப்பட்டவன் அல்லாஹ்வால இல்முல் கைப் வழங்கப்பட்டவங்க இல்முல் கைப் நபிக்கு இல்முல் கைப் இருக்குதா யாராவது கேட்டானா என்ன அர்த்தம் ஒத்த உலகத்துல வந்துட்டு எனக்கு உமாலா இல்லைன்னா அப்படி வானத்துல வந்து விழுந்தேன் எனக்கு உமா இருந்தா யாராவது கேட்டா என்ன சொல்லுவான் அல்லாஹ் தான் இருந்தா நேற்று வரைக்கும் என்னமோ அடிச்சு போகலாம் சொல்லுவோம் சொல்ல மாட்டோமா நல்ல வந்து சொல்லவும் சொல்ல மாட்டோமா ஒரு மனுஷன் எனக்கு உமா இருக்குதா என்ன உமா வைத்திரதுனா அப்படிலாம் வந்த மாதிரி வேறது ஒரு பெரிய கயத்துல அல்ல என்ன ஒரு கூரைக்கு மேலே இறக்கி விட்டான் என்ன சொல்லுவோம் நேற்று வரைக்கும் ஒழுங்கா தான் இருக்கும் வேறு கூட வேகமா இல்லை வேற எதுலையாவது அப்செட் ஆகிட்டா போல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சொல்லவும் சொல்ல மாட்டோமா அந்த மாதிரி மனுஷாலாம் என்ன இங்க நபிக்கு இருமல் கைப அடே நபின்னு சொன்னால இருமல் கைப்பு உள்ளவங்க தான் நபி மாசால நபிக்கு மாணவ என்ன இருமல் கைப்பு உள்ள ஆளுதான் மாசா இருமல் கைப்பு அல்ல யாரு கொடுக்கலாமதான் நபி மாசா அதுதான் பூத் அதுதான் ரொம்ப பூத் மாசா அப்ப அல்லாஹ் சொல் யா ஐயுஹன் நபி யா ஐயுஹன் நபி ஓ நபியே ஹஸ்புகல்லா அல்லாஹ் தங்களுக்கு போதுமான அல்லாஹ் தங்களுக்கு போதுமானவர் தங்கள பக்கத்தில் யார் வந்து எந்த அசம்பாவிதமும் எந்த அசம்பாவிதமும் யாரும் தர முடியாது ஹஸ்முகல்லாஹ் தபாக்க மினல் முஃமினீன் யாரு தங்கள்கிட்ட ஈமானுடைய நூரை வாங்கியிருக்கிறாங்களோ லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் கலிமத்தை தங்கள்கிட்ட இருந்து யாரு ஈமான் கொண்டு விசுவாசம் கொண்டிருக்கிறாங்க அந்த மூமினர்கள் தங்களுக்கு போதுமான அப்போ சாபிக்குன் அபுனு உள்ள சஹாபாக்கள் அபூபக்கர் சித்திக் நாயத்திலிருந்து உமர் நாயத்திலிருந்து என்ன முஹாஜிரீன் அன்சாரீன் அப்ப ஹிஜ்ரத்லாம் பண்ணல சாபிக்குன் அபுனு உள்ளதான் எல்லாம் சஹாபத்து இப்ப எல்லாரும் மக்கள் தானே இருக்கிறாங்க ஹிஜ்ரத் ஆகலையே புரிஞ்சா
அப்ப சாபிக்கும் அவனுள்ள அத்தனை சஹாபாக்களுக்கும் மொத மொத மூமின்கிற அந்த லக்கபு யாரு பரக்கத்துக்கு கிடைச்சிச்சு? சையீது ஷோதா அசதுல்லா அசத ரசூலுல்லா அம்ம ரசூலுல்லா மௌலானா அவுலானா ஹாதினா மல்ஜானா ஜதீரல் ஆஹிரி பைதீனா குர்ரத அயுனுனா ஹம்ஸத் அல் கர்ரார் அலைஹி ஸலவாத்து வஸலாம் அலைஹிர் பரக்காத் மினு தாரதனா ஆமீன். அவருடைய பரக்கத்து கொடுத்த கிடைக்குது மாஷா. சரி, ஹம்ஸா நாயத்துடைய பரக்கத்து கொடுத்த கிடைக்குது மாஷா. புரிஞ்சா? மாஷா அல்லாஹ். சரி, ஹம்ஸா அலைஹி ஸலவாத்து வஸலாம் அவங்க பிறந்ததுலேருந்தே ரசூலுல்லா பேர்ல என்ன அளவு கடந்த அன்பு பாசமும் பிரியமும் கொண்டவங்க. புரிஞ்சா? அதாவது பகிரங்கமா கரிமா அப்படி சொல்லிட்டாங்க. தவிர அவங்க ஒன்றும் சரதாரசன் அபித்துவ வெளிப்பட்ட உடனே நாயகத்தை மறுக்கவோ எதிர்க்கவோ அதெல்லாம் செய்யல. மாதிரி அஸ்தோபுரம் ரசூல்லா பேர்ல என்ன அளவு கடந்த அன்பு பிரியமும் கொண்டோம். வேணாச்சா? முஹம்மது ரசூல்லான்னா அவங்களுக்கு உயிர் ஹம்ஸா நாயத்துக்கு. அவங்க ரூஹை விட செல்லாசனம் தான் அவங்களுக்கு மேல். நமக்கெல்லாம் அப்படி ஆக்கி தரணும். புரிஞ்சா? அப்போ ஒரு சமயத்துல சேனா ஹம்ஸா நாங்க என்ன ரொம்ப பெரிய அழகர் மாஷா, பெரிய அழகான எல்லா அம்சமும் இருக்கு. பரம்பரையில இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய பாரம்பரியம், அல்லாடைய ஹலீல்ற குடும்பம், அழகு, ஆற்றல், ஈகை, செல்வாக்கு, புரிஞ்ச எல்லாத்திலையும் ஹை லெவல். எதுலையுமே என்ன லோ லெவல் கிடையாது. எல்லாத்திலையும் மாஷா உச்சத்தை எட்டினா உச்சத்தையும் விண்ணை விண்ணை தாண்டி உயர்ந்தவர்கள் மாஷா. அப்படி இருக்கும்போது அவங்களை ஆசைப்படாத பொண்ணு யாராவது இருக்குமா? நோஞ்சானா நொண்டியே ஆசைப்படும் போது மக்காவில் போட்டி. அந்த காலத்தில் பெண்கள் எப்படி செய்யணும்? அப்துல்லா நாயகத்துக்கு போட்டியா இருந்துச்சோ நாயகத்துடைய வாப்பாக்கு. அதுக்கு அடுத்த மாதிரி செய்யணும் ஹம்ஸா நாயகத்து. அப்போ மாஷால என்ன அவங்கள உருகி உருகி மாசால மக்கால ஒரு பெண் ஆசைப்பட்டுச்சு. ஹம்ஸா நாயகம் அவர்கள் ஈவினிங் டைம்ல அபு குவைஸ் ஜபல் அபு குவைஸ் இருக்கு மக்கா முக்கரமா, அதுக்கு அடிவாரத்தில் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க மாசால. அங்க மாசால என்ன அந்த காலத்தில் அதுதான் ஜிம்மு அவங்களுக்கு. வீர விளையாட்டுல விளையாடுவாங்க. அப்படி மாசால விளையாடிட்டு இருக்கும் போது அந்த சரி ஹம்ஸா நாயத்து பெண் ரொம்ப ஆசைப்பட்ட அந்த பெண்மணி மாசால என்ன வந்து சொன்னாப்ல, ஓ ஹம்ஸாவே நீங்க என்ன இந்த குஸ்தி போட்டுட்டு இருக்கிறீங்க? நான் ஒரு சம்பவத்தை கண்டேன் ஹரம்ல வச்சு என் கல்பெல்லாம் உடஞ்சு போயிடுச்சு. ஹம்ஸா நான் கேட்டான் என்ன விஷயம் சொல்லு. உடனே மாஷா அந்த பெண்மணி சொன்னிச்சு, தங்களுடைய நெருங்கிய உறவு முறையான சைதுனா முஹம்மது அரபி, ஏன்னா அந்த மனுஷனுக்கு என்ன சொல்லலாம் தெரியாது, நபித்துவம் பகிரங்கப்பட்டுருச்சு. அப்போ நபித்துவம் பகிரங்கமாயிடுச்சு. சைதுனா முஹம்மது அரபி காபாவுக்கு வந்தாங்க தவாஃப் செய்யறதுக்கு. அபுஜஹில் ஒரு பெரிய கேங்கோட இருந்துகிட்டு எவ்வளவு மோசமான வார்த்தைகளை சொல்லி எனக்கே அந்த வார்த்தைகளை கேட்டு என் கல்பெல்லாம் நொறுங்கி போயிடுச்சு. நான் பிறந்ததுலேருந்து என் வாழ்க்கையில் இப்போ நான் துக்கப்பட்ட மாதிரி என் உள்ளத்தில் உது நடந்த மாதிரி இதுவரைக்கும் நான் நடந்ததே இல்லை. அந்த வார்த்தையை கேட்டு எனக்கே இவ்வளோ பெரிய வேதனை இருக்குதுன்னா அப்போ அபுஜஹில் அவ்வளவு வார்த்தையும் சொல்லி அவங்கள திட்டினான அவங்களுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். ஆனா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, ஒரு பதில் கூட ஜவாபு கூட அவங்க சொல்லல.
என் பெருமானார் சிறந்தால சொல்லும் அபூஜையில எதிர்த்து ஒரு ஜவாபு கூட சொல்லல. ஏன்னா அந்த நாயகத்துடைய அந்த தெய்வீக பெயர் அழகும் ஒளிவும் அவர்கள் தெய்வீக தெய்வத்தின் முகத்தை பார்க்கும் போதே என்ன நம்மள கவலைகள்லாம் மறந்து நமக்கு பெரிய ஒரு சுபிட்சம் உண்டாகி நம்மளே நாம் மறக்கிற மாதிரி ஒரு நிலையை எல்லாம் ஏற்படுத்திருக்கிறான். அந்த சீதேவிய அந்த நாயகத்தை அபூஜன் பெரிய ஜமாத்தோட பெரிய கேடுகட்ட தரம் தாழ்ந்த நரகத்தின் மிருகங்களான கூட்டத்தோடு இருந்துகிட்டேன்னா அவன் முஹம்மது அரபி அவர்களை அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரொம்ப என்ன தரம் தாழ்த்தி பேசினான். ஏன்னா இந்த சம்பவத்தை நான் பார்த்தேன். அப்படின்னு அந்த பெண்மணி சரி ஹம்சான் ஆயத்துட்டு சொன்னதுதான் தாமதம். நேராக குஸ்தியெல்லாம் போட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டான். வீட்டை போய் போருக்கு போற மாதிரி ஆயுதபாணி ஆயிட்டாங்க. அம்பு கூட்ட எடுத்து மாட்டிக்கிட்டாங்க, வில்லு எடுத்துக்கிட்டாங்க, சைஃப் எடுத்துக்கிட்டாங்க, தோல்ல போட்டுக்கிட்டாங்க, நேராக ஹரமுக்கு வந்தாங்க. வந்து அபூஜஹல் பெரிய கூட்டத்தோடு உட்கார்ந்துருக்கிறான். அவன் மூணு ஹம்சான் ஆயம் வாரதம் நடைய எல்லாம் ஆயுதங்களை பார்த்தோட எல்லாம் கிடுகெடுத்து போய் எழுந்திரிச்சிட்டாங்க. ஏதோ இப்போ நடக்க போகுது. வந்த உடனே அவங்கள வில்லால என்ன அவன்ற அபூஜஹலுடைய தலையில ஓங்கி ஒரு அடி அடிச்சு அவ்வளோ மாசா ஓங்கி ஒரு அடி அடிச்சு சொன்ன அவ்வளோ மாசா இல்ல யார நீ பேசுன யார நீ பேசுன நீ பேசிய முகம்மது வேற யாரும் இல்ல ரூஹி என்னுடைய ரூஹ் மாஷா அல்லாஹ் நீ பேசுற முகம்மது யாரு என்னுடைய ரூஹ் என்னுடைய ஆன்மா மாஷா அல்லாஹ் என்ன ரூஹயானி நிந்தனை செஞ்ச என் ரூஹயானி என் ரூஹானயானி போதனை உனக்கு தைரியம் இருந்தா என்ன நான் ஒரு ஆளா வர்றேன் எந்த இடத்துல நீ நீரே செலக்ட் பண்ணு வர்றேன் வா போட்டு போட்டு பார்க்கலாம். அபூஜஹல் நடுங்கி போய் என்ன என்ன அப்படியே ஆளுக்கு ஒரு அவன்ற வீட்டு திசையெல்லாம் மறந்துட்டு வேற திசை பக்கம் ஓட ஆரம்பிச்சுட்டானோ என்ன பேர திசை பக்கம் ஓட ஆரம்பிச்சுட்டான். நேரா இந்த விஷயம் முடிஞ்சு எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற நாயகம் அவர்கள் இருக்கிற தாருல் அர்கம் அர்கம்ங்கிற சஹாபி வீட்டுல இதுமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கி இருக்கிறாங்க. அப்ப இருக்கிற சொற்ப கொஞ்சம் சஹாபாக்கள் விரலுட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு உள்ள சஹாபாக்கள் ஏன்னா சைதுனா அலி நாயகம், அபூபக்கர் சித்திக் நாயகம், உஸ்மான் நாயகம், சாது ரதியல்லாஹு, அப்துல் ரஹ்மான் ஔஃப், ஹஜரத் பிலால் இப்படி சொற்ப சஹாபாக்கள் கொஞ்சம் சஹாபா அவங்கள வச்சு இந்த மாதிரி சல்லா சொல்லும் நசியத் சர்வீஸ் செய்கிறாங்க. நிசான் ஹத்துல் கரீமா நேரம் அங்கே வந்தாங்க ராமத்தில் ஆரம்பி சொல்லா சொல்லும் திரு ஹதரத்து யார் ஹம்சானா வந்து மாஷால சொன்னாங்க தாங்கள் மாஷால ஐயா இங்கே இருந்து செய்யணும் ஹரம்ல வந்து செய்யுங்க மாஷால ஹரமுக்கு வாங்க தாங்கள் மாஷால சொல்லிட்டு சொன்னாங்க அஷ்ஹது அல்லா இல்லாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ் அஷ்ஹது அல்லா இல்லாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ் தாங்க அல்லாஹ் ரசூல் நான் சாட்சி சொல்றேன் மாஷா தாங்க இனி மாஷா இல்ல என்ன வீட்டுக்குள்ள செய்ய தேவையில்லை ஹரமுக்கு வாங்க மாஷா முஹம்மதுடைய பக்கத்துல என்ன ஏதாவது ஒரு எதிரிகளுடைய விஷயம் வரணும்னு சொன்னா அது ஹம்சாவை தாண்டி தான் வரணும் மாசால் அதனால ஹரமுக்கு வாங்க மாசால் ரஹ்மத்துல் ஆலமீன் பேரானந்தம் அடைந்தார்கள் மாசால். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே சந்தோஷப்பட்டு ஓடி வந்து மர்ஹபன் மர்ஹபா யா அபு யாலா ஹம்சா நாயத்துக்கு மகன் இருந்தான் அவன் பேரு யாலா ஹம்சா நாயத்துடைய மகன் பேரு யாலா மகள் பேரு ஃபாத்திமா ஹுமைரா ஆம்பளை பிள்ளோன் பொம்பளை பிள்ளோன் மகன் பேரு யாலா மர்ஹபன் மர்ஹபா யா அபு யாலா அப்படின்னு சொல்லி மர்ஹபன் சொல்லி சேர ஹம்சா நாயத்தை வந்து கட்டி பிடிச்சி யாரு நெத்தியில ஜபாத் ஷரீஃபன தக்பீர் செய்யறான் சொன்னா மூசன இஸ்லாம் செய்யறா அபு தாலிப் ஜாஹிரியர்கள் எந்த அபு தாலிப் அலை இஸ்லாத்தை
முஸ்லிமான் கேட்கிறான். அந்த அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அறுவை சகோதரர். அபூ தாலிப் யாரு? ஹம்சா நாயகம் தம்பி தான். கண்மண் நாயத்திலே பாப்பா நாயத்துக்கு மாதிரி, பாப்பா ஒன்று உமா ரெண்டு. புரிஞ்சா? சேதனா ஹம்சா நாயத்துக்கு பாராட்டு கொடுத்து யாரு வந்து வாழ்த்து சொல்றா? தாஜுல் அவுலியா மூஸா அலைஹிஸ்ஸலாம் அம்மா ரசூலுல்லாஹ் அபூ அபூ துராப் சேதனா அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாம் வந்து மாஷா அல்லாஹ் என்ன மர்ஹபன் சொல்றாங்க. மாஷா என்ன? சரி, ஹம்சா நாயத்தோட ரெண்டு மக்கள் பேர் ஞாபகம் வச்சுக்கணும், யாலா ஃபாத்திமா ஹுமைரா. என்ன? சரி, ஹம்சா நாயத்தில் குன்னியத்து என்னன்னு சொன்னா அபூ யாலா. அபூ யாலா மாஷா தாரணி போட்டும் தண்ணீர் ரட்டுற தஹா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா ஷரீஃபுக்கு ஹிஜ்ரத் செய்யறதுக்கு முன்னாடியே நாயகம் மதீனா முனவராவுல எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு, ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய விருப்பு வெறுப்பு எல்லாம் நல்ல தெரிஞ்சவங்க ஹம்சா நாயகம் பாஷா. ரசூலுல்லாஹ்வுக்கு எப்போ எது இஷ்டப்படுவாங்கிறது என்ன அவங்களுக்கு தெரியும். அந்த வெரி வெரி க்ளோஸ் மாஷா கண்மண்ணா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால சேதனா ஹம்சா நாயகத்தை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா முக்கர்ரமால இருந்து மதீனா முனவ்வராக ஹிஜ்ரத் ஆக முன்னாடியே சேனா ஹம்சா நாயகத்தை மதீனா ஷரீஃபுக்கு அனுப்பிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகத்துடைய ஹாஸ் ஹாதிமாக மாஷா அல்லாஹ் ஹிதுமத்துடைய பரக்கத்துல நான் சொல்றேன். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹம்சா நாயகம் என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது அமீர மதீனா பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மதீனாவுடைய கவர்னர் பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹம்சா நாயகம். அமீர மதீனா மதீனத்துடைய கவர்னர் மாஷா அல்லாஹ் சர்க்கார் ஃபைஸ் பரக்கத்து. சரிதுனா ஹம்சா நாயகத்தின் நூரேன் ஷெரீஃபா நானே நம்முடைய அப்பா நான் கண்மார் அது எல்லா தரான் பெரிய பரக்கத்து மாஷா அல்லாஹ். ஒவ்வொரு தரமும் மதீனா முனவ்வரா இருந்த காலத்துல என்ன செய்து சோதா ஹம்சா அலி இஸ்லாமுடைய கதமேனி ஷெரீஃபா நானே கரீம் போய் நம்ம என்ன தக்பீர் செய்யாத நக்காத நாளே கிடையாது மாஷா அல்ஹம்துலில்லாஹ். அல்லாட பெரிய தௌஃபீக் மாஷா. இரவும் பகலும் மாசா இல்ல. என்ன இந்த ரமலான்ல மொதோ அவ்வல் ரமலம் மொதோ நோம்புக்கு என்ன நீயத்தே செய்த ஹம்சா நாயத்துடைய தெய்விய திவ்யத்திற்கு பொறுப்பாத புஷ்பங்களுடைய தகத்தில் இருந்த மொதல் நீய செஞ்ச மாசா. என்ன அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா முனவ்வராவுக்கு நாயகம் ஹிஜ்ரத் ஆனதுக்கு கூட சில ஹம்சா நாயத்தை கூட அனுப்பிட்டாங்க மாசா. சிறதா அலிஸ்லாம் அவர்கள் மதீனா முனவ்வரா வர முன்னாடியே மதீனத்தில் இருந்த அன்சார் அன்சாரின் சஹாபாக்களுக்கு இஸ்லாமை படிச்சு கொடுக்கறதுக்காக டீச் பண்றதுக்காக முக்ரிவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பினது முஸ்அப் இப்னு உமைர் ரழியல்லாஹு தஆலா. நாயகம் மக்காவில் இருக்கும்போது அவங்க அனுப்பிட்டாங்க. அவங்களும் பெரிய கோடீஸ்வரர் விட்டுப்படும் ரசூலுல்லாஹ் பெரிய ஆஷிக் முஸ்அப் இப்னு உமைர். இன்னைக்கு ஹம்சா நாயகத்துக்கு பக்கத்தில் அவங்க தான் இருக்கிறாங்க மாஷா. சேனா ஹம்சா நாயகமும் முஸ்அப் இப்னு உமைர் ரழியல்லாஹு அன்ஹும் மாஷா அல்லாஹ் பக்கத்துல ஒட்டிட்டு இருக்காங்க மாஷா. நாயகம் மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ர மஜத வஅல்லம் மதீனா முனவ்வராக ஹிஜ்ரத் ஆறதுக்கு முன்னாடியே எவ்வளோ பெரிய பாக்கியங்க திருநாமலை காதால கேட்கறது. நம்முடைய தீராத நோய்கள் எல்லாம் எல்லாம் தீர்த்து வைக்குவாங்க. மாறாத நம்முடைய மனக்கவலைகளையும் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா விதமான கேவலங்களில இருந்து அல்லாஹ் நம்மளை காப்பாற்றும். இந்த திருநாமுடைய பரக்கத்தை கொண்டு மாஷா. புரியுதா? இது பெரிய அஸ்மாயி கிராம் இது மாஷா. புரியுதா? பத்ர சஹாபாக்களுடைய நாயகர் ஹம்சா நாயகம் மாஷா. பத்ரீன்களுடைய நாயகர் பத்ருல் புதூர் பத்ருல் புதூர் அம்மா ரசூலுல்லாஹி ஹம்சத்துல் கர்ரார் அலைஹிஸ்ஸலாம்.
புரிஞ்ச ரஹமத்துல்ல ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ரு துஜா ஹம்சா நாயகம் பத்ரு புதூர் மாஷா அல்லாஹ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் நாயக ஒமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா முனவராக ஹிஜ்ரத் ஆன பிறகு பத்ர் யுத்தம் நடக்கிறதுக்கு முன்னாடி மக்கத்து குஃபார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா முனவராக வந்துட்டாங்க, இனி இஸ்லாம் ரொம்ப வேகமா ஸ்பீடா அது வளர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும், எப்படியாவது இஸ்லாத்தை அழிக்க வேண்டும், அதுக்கு முஸ்லீம்களை தாக்குறதுக்கு பலமான ஆயுதங்கள் வாங்கணும்னு சொல்லி அபூ சுஃபியானுடைய தலைமையில என்ன ஒரு பெரிய தளவாட குழு ஒன்று சிரியாவுக்கு புறப்பட்டு போனது தெரிஞ்சு அந்த குழு வரும்போது தடுத்து நிப்பாட்டுறதுக்கு பத்ரு யுத்தத்துக்கு முன்னாடி ஒரு படையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வச்சாங்க. அது பேர் மாஷால என்ன கஸ்வத் அபவாஹ்னு பேர், கஸ்வத் அபவாஹ். அந்த கஸ்வத் அபவாங்கிற கஸ்வாவுக்கு மாஷால்லா கமாண்டரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பினது சையீது ஷோதாயி ஹம்சத்து கர்ரார் அலைஹி ஸலாத்து வஸலாம். பத்ருக்கு முன்னாடியே மாஷால்லா என்ன பத்ருக்கு முன்னாடி புறப்பட்ட படைக்கு முஸ்லிம்களுடைய தற்காப்பு பட இஸ்லாத்தை அழிக்க துடிக்கிற அயோக்கியர்களை அழிக்கிறதுக்காக அல்லாஹ் ஹபீபுல் ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவுப்படி உண்டான பட படைக்கு பேர் என்ன கஸ்வத் அபவாஹ். இந்த கஸ்வத் அபவாஹுக்கு மாஷா அல்லாஹ் கமாண்டர் யாரு சையீது ஷுஹதாய் அஸதுல்லாஹ் அஸத ரசூலுல்லாஹ் அம்மா ரசூலுல்லாஹ் ஹம்சத்துல் கர்ரார் அலைஹி ஸலாத்து வஸலாம். அப்போ அல்ஹம்துலில்லாஹ் என்ன ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்ரஃப கர்ரம முஜதுல்லம் ரிசாலத்துல் கரீமான ரசூலுல்லாஹ்வுடைய ரிசாலத்தை நபித்துவத்தை இந்த உலகத்துல மாஷா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சையிதுனா ஹம்சா அலைஹிஸ்ஸலாம் சையிதுனா அலி அலைஹிஸ்ஸலாம் சையிதுனா அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாம் சையிதா கதீஜா நாயகி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இவர்களை கொண்டு தான் முத முத அல்லாஹ் அதுக்கு பிறகு சேதனா ஹசன் அலைஹிஸ்ஸலாம் அப்புறம் சேதனா இமாம் அலி மகாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் தீனை காப்பாற்றிய தெய்வீக நெஞ்சங்கள் மாஷா தீனுடைய ஹாஃபிதுங்கள் தீனுல் இஸ்லாத்துக்கான முஹாஃபிது புரியுது. அப்ப மாஷா அல்லாஹ் ரஹமத்துல்ல ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகம் அவர்களுடைய மகத்தான பிரியத்திற்குரிய சையீது ஷுஹதாய் காஷிஃபுல் குரப் அமீருல் மதீனா அம்மா ரசூலுல்லாஹ் மஹபூபுல்லாஹ் அல்லாஹ்வுடைய பிரியத்துக்குரிய ஹம்சத்துல் கர்ரார் அலைஹிஸ்ஸலாம் வரும்போது ஓதுகிட்ட நடக்கும் போது என்ன ஓதுக்கு வரும்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரு ஹதரத்துல ரசூல் ஆடத்துல ஹம்சா நாயகம் சொல்றாங்க அல்லாஹ்வுடைய ரசூலே நான் சௌமோட வந்திருக்கிறேன் நான் நோன்பு பிடிச்சு வந்திருக்கிறேன் மாஷா அல்லாஹ். காரணம் என்ன நான் நியத்து செய்து நோன்பு பிடிச்சிருக்கேன் நாயகமே தங்களை அல்லாஹ்வுடைய ரசூலான தங்களை எதிர்க்கக்கூடிய மறுக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய விரோதிகளை எல்லாம் என்ன கொன்று குவிக்கும் வரையிலே நான் என் சௌமை நான் திறக்க மாட்டேன் மாஷா அந்த நீயத்தோட நான் வந்திருக்கிறேன் மாஷா அல்லாஹு அக்பர். எப்படி இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் சஜிதாவுல மாஷா அல்லாஹ் ஷஹீத் ஆனாங்களோ அது மாதிரி சௌமோட இருந்து ஷஹீத் ஆனாங்க சையீது ஷுஹதாய் சேனா ஹம்சா அலைஹிஸ்ஸலாம் புரிஞ்சா நாமெல்லாம் என்ன பேரிச்சு மலத்தை வச்சு தண்ணியை வச்சு நோம்பு திறக்கிறோம் சேதன ஹம்சா நாயகம் அல்லாஹுவை அல்லாஹுடைய திரு காட்சியை கண்டு நோம்பு திறக்கிறாங்க மாஷா அல்லாவை கண்டு நோம்பு திறக்கிறாங்க மாஷா அல்லாவை கண்டு என்னுடைய அருமை பாட்டனார் ஜித்துல் கரீம் அலுபை தத்தஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌலல் மவாலி அலல் ஆலி மதஹர் ரசூலுல்லாஹ் சையத் முஹம்மத் மௌலா
ஜலாலி ஹுசைன் ஹசன் புகாரி சாஹிப் கண்ணூரி ரலியல்லாஹு தஆலா அசலான சௌமுடைய இஃப்தார் இஃப்தார் இருக்குத அவுலியாக்கள் உயர்ந்த தரஜால உள்ள விலாயத்துல் குப்ராவுடைய பெரிய பெரிய ஹோஸ் அவங்களோட இஃப்தார் எது மாசாலா சும்த இல்லா ரஹமத ரஹமானி பில் வி ஸாலிஸால் சௌம்னா என்னன்னு சொல்றாங்கப்பா இம்சாம என்ன நாய் வாய கட்ட மாதிரி உண்ணாம குடிக்காம திங்காம குடிக்காம அது சௌமாவிடாதுடா புரிஞ்சா அவுளியாக்கள் சௌம் இந்த சௌமுக்கு முதல் ரோல் மாடல் இமாம் யார் மாஷா அல்லா அம்மா ரசூலுல்லாஹி ஹம்ஸத்துல் கர்ரார் உமருடைய அப்பா நான் சொல்ற இந்த சௌமுடைய இமாம் யார் மாஷா அல்லா இன்னைக்கு உருஸ் மாறக்கூடிய அருசான இருலோகத்துடைய இளைஞர்கள் ஜோதியான சையீது ஷுஹதாய் அசதுல்லா அசத ரசூலுல்லா காஷிஃப் அல் குரப் அம்மா ரசூலுல்லா ஜத்திய குர்ரத் ஐனி வல்ஜாய் ஹம்சத் அல் கர்ரார் அலைஹிஸ்ஸலாம் அஃபல அலைஹி அல் பரக்காத் மின் உதாரத ஆமீன் அவர்கள் தான் மாஷா சும் அனி துன்யா வ தர்ரதஹா வ லா துஃத்ரிதா அல்லாஹுடைய திருக்க அல்லாஹுடைய லிக்காதான் ஹம்சா நாயத்துக்கு என்ன இஃப்தார் அல்லாஹ் பாக்குறதும் இஃப்தார் அல்லாஹு அக்பர் எவ்வளவு பெரிய ஷான் எவ்வளவு பெரிய அஸீமு ஷான் மாஸ்டர் எவ்வளவு பெரிய அஸீமு ஷான் மாஸ்டர் ஒளிரது அப்போ அல்லாவுடைய லிக்காவை பார்த்து மாஷா அல்லாஹ் என்ன அவருடைய இஃப்தார் அது அதுதான் இஃப்தார் அல்லாஹ் ஃபலிஃபுல் என்ன உங்களுடைய பாடாயம் ஹம்சா நாயத்துடைய திருப்போல சொல்றாங்க சும் அணி துன்யா வளர்றதா வலா தொத்தரியா சுத்த எல்லா ரஹமத்த ரஹ்மான் பின் விசாரி சார் புரியுது அப்ப இப்பேற்பட்ட நாயக கோமானுடைய அருமை அம்பல் கரீமான கண்மணி நாயத்திலே சுஜாத்துல் அலீமுடைய துஹூரான அம்ம ரசூலுல்லாஹி சையதுனா ஹம்ஸத்துல் கர்ரார் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஷஹாதத்து உதுமா சையதுனா ஹம்ஸா நாயத்திலேயே ஷஹாதத்துல் உதுமா நடந்து முடிஞ்ச உடனே போதுல சகிதான எல்லா சஹாபாக்களுக்கும் நான் சிலா சொல்லும் சிலாத்துல சனாத செய்யறாங்க மாஷா அல்லாஹ் ஒவ்வொரு சோதாக்களா கொண்டுட்டு வந்து ஒவ்வொரு சோதாக்கள் திருமேனியா கொண்டு வைக்கப்படுது சலாத்து முடிஞ்சவொடனே தனித்தனியா செய்யறாங்க நாயகம் செஞ்சவொடனே அவங்களோட இஸ்மு ஷெரீஃப் அங்கிருந்து எடுக்கப்பட்டுடும் ஆனா ஹம்சா நாயத்து மட்டும் சலாசம் எடுக்க வானான்னு சொல்லிட்டாங்க நாயகம் சலாசம் அவர்கள் 70 முறை சலாத்துல் ஜனாதா செய்தது செய்து சோதாய் ஹம்சா அலை சலாத்து மட்டும்தான் 70 முறை மாசா யார் செய்யது நம்பியா இவர் முர்சலி ஹபீப ரப்பல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அல்லாஹ்வுடைய ரசூல் ரஹ்மத்
شفيع أمتي. எழுபது முறை மசால சேதனா ஹம்சா நாயத்துடைய வஜ்ஹுல் கரீம கர்மன் நாயத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணுமா இருந்துச்சு. அல்லாவும் அல்லாவுடைய எல்லா படைப்புகளும் ஆசைப்படுது முஹம்மது ரசூல்லாவுடைய தேவிய திவ்ய திருமுகத்தை காண. அந்த ரசூல் ஆசைப்படுறாங்க ஹம்சா நாயத்துடைய திருமுகத்தை காண. இது ஒண்ணு போதும் இதுமா ஹம்சா நாயத்துடைய ஒப்பற்ற உயர் பெரும் பெருமைக்கு ஐயர் பயமான அல்லாஹுல் ஜலால் செய்து சோதாய் ஹம்சத்து கர்ரர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மஹப்பத்திலும் மஹப்பத்திலும் மவாஃபத்திலும் அவர்கள் மதது இனாயத்து ஹாசில் ஆமீன் அவர்கள் நாளே செய்யப்பட ஓட்டுடன் ஆமீன் சி துகளாக அல்லா வாசிகள் ஆமீன் அப்பையும் நம்முடைய அலைய வாசாமி ஆமீன் செய்து சோதாய் ஹம்சத்து கர்ரர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவருள் கரீமான ஹாஜா போயிட்டு சுஷ்டியுடைய அல்லாஹ்